அன்று ஜோத்பூர் பேலஸ், இன்று தமிழக விருந்தினர் மாளிகை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஊட்டியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் கலைநயம் கொண்டதாகவும் பூங்காக்களுடன் இருக்கும். இவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக தமிழகம் விருந்தினர் மாளிகையை கூறலாம். பசும்புல் தரைகளும் உயர்ந்த மரங்களும் மலர் தோட்டங்களை கொண்ட இந்த மாளிகை முன்பு ஜோத்பூர் பேலஸ் என அழைக்கப்படுகிறது. காரணம், அப்போது இது ஜோத்பூர் அரசருக்கு சொந்தமானதாக இருந்தது. அவர் இதனை சிறப்புடன் வடிவமைத்து கட்டியிருந்தார். பின்னர் காமராசர் முதல்வராக இருந்தபோது தமிழக அரசின் பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்டது. அப்போது இம்மாளிகையின் பெயர் அரண்மோர் பேலஸ் என இருந்த நிலையில் நாளடைவில் தமிழகம் விருந்தினர் மாளிகையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காமராசர் முதல்வராக இருந்தபோது இங்கு சில நாட்கள் சட்டமன்றம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள பூங்காவில் பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் ஆகியோர் நடித்துள்ள படங்களின் காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளன. அதேபோல் முன்னாள் முதல்வர், அரசு உயர் அதிகாரிகள் இங்கு வந்து தங்கியுள்ளனர். அதேபோல் அரசு உயர் அதிகாரிகளின் கூட்டங்கள் இங்கு இன்னும் நடைபெற்று வருகின்றது. இதனை பிரசித்தி பெற்ற போர்பந்தர் மகாராஜாவோட பங்களா இன்னைக்கு தமிழகத்தில் காமராஜ் வந்து அதை வந்து வாங்கி தமிழகத்துக்கு உதவணும்னு சொல்லி, தமிழக மக்களுக்கு உதவணும்னு சொல்லி இந்த சட்டசபையும் இங்கே நடத்தணும்னு சொல்லி பணிய ஆரம்பித்தார். பல சட்டசபைகளும் இங்கே நடந்து இருக்கு. இன்றைக்கும் தமிழகம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் எல்லா அதிகாரிகளும் அங்கே வந்து தங்குகிறார். முதலமைச்சர்கிட்ட எல்லாருமே அவங்க வந்து தங்குறாங்க. அந்த கார்டன், அந்த அமைப்பு, மற்ற எந்த பேலஸுக்கும் இந்த அமைப்பு கிடையாது. இந்த பேலஸினோட அமைப்பே தனி